தரமா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோ வெறுவெறுப்பா இருந்துச்சு. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் ப்ரோ. இது குறை சொல்றது எல்லாமே இல்லை. ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஸ்நேகன் என்கிற நடிகர், அவர் வந்து பிக் பாஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காரு, அவர் என் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான ஒரு வழக்கு பதிவிட்டிருக்கிறாரு. அதை பற்றி, அது என்ன அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேரை வைத்து நான் என்னோட ஸ்நேகம் அறக்கட்டளை வழியாக பண மோசடி நடத்திட்டு வர்றதா அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதோட உண்மை என்ன அப்படின்னு தெரிய வைக்கணும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நடிகை அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது. அதனால நான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் இதை நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். அவர் வந்து அறக்கட்டளை 2015 ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திட்டு வர்றதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 2015 அவர் வந்து ஸ்நேகம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு வர்றது எந்த இடத்துலையுமே பதிவிடலை. அவரோட சோஷியல் மீடியா வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் போய் பார்த்தோம், எந்த இடத்துலையுமே ஸ்நேகன் ஒரு ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை அவர் வச்சு நடத்திட்டு இருக்கிறதா எங்கேயுமே பதிவாகலை, எந்த இடத்துலையுமே தெரியல. நாங்கள் வந்து 2018 ஒரு அறக்கட்டளை ஸ்நேகம் அப்படின்ட்டு ஒரு அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ட்ரஸ்டாக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக லீகலாக ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு எப்படி நடத்துவாங்களோ ரெஜிஸ்டர் பண்ணி நடத்துவாங்களோ அதே போல் ரெஜிஸ்டர் பண்ணி தொடர்ந்து மக்கள் பணியில் இருந்துட்டு ஒரு அவர் வந்து 2015 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. 2015 ஒரு ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, மக்கள் பணிக்காக செஞ்சுருந்தாங்கன்னா அதை பற்றி வந்து அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு வெளியில் சொல்லணும். சோஷியல் மீடியாலேயே ஆகட்டும், இல்லை அவர் ப்ரொஃபைலையாவது அதை தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் இன்றைக்கு வரைக்கும் அவர் வெளியிடலை, தெரியப்படுத்தலை. இப் எஸ்பெஷலி இந்த விஷயம் தெரிகிற வரைக்கும், நமக்கு அவர் நேற்றுக்கு கொண்டு வந்து இந்த ஒரு விஷயமா கொண்டு வந்து பேசுகிற வரைக்கும் இது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ அவர் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், இதில் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க. இப்போது ரெண்டு பேருமே கலைத்துறையில் இருக்கோங்க. எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாரு, எனக்கு பேசியிருக்கிறதா சொல்கிறாரு, இதெல்லாம் முற்றிலும் போய் எனக்கு என்னோட நான் வந்து சின்ன திரையில் மெம்பரு, பெரிய திரையில் மெம்பரு, என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஸ்நேகன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அம்மா உங்களோட அறக்கட்டளை வந்து என்னோடய பேரில் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அது வந்து என்ன ஏதுன்னு நான் பார்த்துருந்துருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியலைங்க. வந்து இப்போ வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து சமூக வலைத்தளங்களிலையும் என்னோடய பதிவுகளை, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்கள் வந்து நான் இப்போ பிஜேபியில் ஒரு நிர்வாகியாக இருக்கேங்க. ஸோ திமுகக்கு எதிரான நிறைய விஷயங்களை அவங்க மக்கள் விரோத செயல்கள் நடத்திட்டு வர்றத நான் வந்து பதிவிடுவது உண்டு. அதற்காக எனக்கு நான் அந்த மாதிரி பதிவிடுவதன் காரணமாக எனக்கு பலவிதமான குடச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு எதிராக வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவிலிருந்து தொடர்ந்து இருக்கிற நிர்வாகிகள் மீது ஏதாவது ஒன்று கிடைக்குமா கொண்டு வந்து பேசுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்நேகன் அவர் வந்து பிக்பாஸில் நடித்து இப்போ அவருக்கு வந்து மக்கள் மறந்துடுவாங்களா, எங்கே ஒன்றுமே நம்ம முகம் மறந்துடுவாங்களான்ற ஒரு காரணத்துக்காக, விளம்பர ஆசைக்காக அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரா, இல்லை ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அவர் இது பண்ணுறாரான்றது ஸ்நேகன் வந்து சொல்லணும். அறக்கட்டளைகளும் அந்த ஸ்நேகம் அறக்கட்டளைன்னு பல அறக்கட்டளைகள் காட்டுது அப்படின்னா, அந்த எல்லா அறக்கட்டளைகள் பேர்லேயும் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? அது எதுன்னு ஜெயலட்சுமி நடத்துகிற ஸ்நேகம் அறக்கட்டளை மீது மட்டும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்து ஒரு ஒரு பொம்பளைன்னு எப்படி ஒரு கேவலமாக வந்து ஒரு என்னை வந்து தவறாக வந்து மக்கள் முன்னாடி என்னை வந்து சித்தரிக்கும் விதமாக ஒரு பேசியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆளை யாராவது எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு தனிமையில் பேசி நான் வந்து அவங்க வலை விரித்து பணமோ சரி செய்கிறேன்ட்டு நான் வந்து அந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களோட அறிவோட தான் இது நடக்குதா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அவரை நோட்டீஸ் அனுப்பலை, எனக்கு அவர் கால் பண்ணி பேசலை, அவரோட மேனேஜர்னு சொல்லி ஸ்நேகன் பேரை வைத்து எனக்கு யாருமே கால் பண்ணலைங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் அவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ரொம்ப தப்பாக இருக்குங்க, ஒரே குடும்பத்தில் இருக்க ஒரே துறையில் இருக்கிற நாங்கள் இரண்டு பேர் எனக்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசணும்னு கூட, வெப்சைட்டுக்காக பேசணும் கூட நான் வந்து விட்டு கொடுத்துருப்பேன் ஒருவேளை. அப்போ ஒரு பெண்ணை நான் வந்து ஒரு அரசியல் இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காக அவர் இப்படி செய்கிறாரான்னு தான் எனக்கு தோணுது. நீங்க கேட்கறது கரெக்டான கேள்வி. திமுகவும் மக்கள் நீதியும் மயமும் வேற வேறன்னு எனக்கு இப்போ தோணலைங்க. நீங்க கமல்ஹாசன் அவர்களை இப்போ வந்து திமுக வாங்கிட்டு தானே நான் சொல்லுவேன். அவரோட அவரை நிறைய பணம் கொடுத்து அவரை படங்கள்ல அவங்களோட படங்களில் நடிக்க வச்சு இப்போ அவர் வந்து அடுத்து ஒரு தென் சென்னைக்கு அவரை எம்பி ஆக்க போறாங்க அப்படின்ற வரைக்கும் எனக்கு வேற சொல்றாங்க, நான் கேள்விப்படுது.
ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து வந்து சமூக வலைத்தளங்களில் நான் சிமுகாவுக்கு எதிராக அவங்க செஞ்சுட்டு இருக்கிற மக்கள் விரோத செயல்களை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேங்க. இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அறக்கட்டளை பற்றி மட்டும் பேசியிருந்தால் பரவாயில்ல. சேகன் நான் வந்து அறக்கட்டளை நான் டொனேஷன் வாங்குறதை நான் ஒரு ஆளை கூட்டு வச்சு தனியாக வந்து பேசி நான் வந்து டொனேஷன் வாங்குகிறேன், அதை வந்து என்ன வலை வீசி பிடித்து மோசடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சினேகனும் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லைங்க, சினேகன் என்று அதுதான் நானும் சொல்கிறேன். அவர் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க சார். அந்த அறக்கட்டளை அவங்க வீட்டு பெண்மணிகள் இருக்காங்க. அப்போ அந்த அறக்கட்டளைக்கு டொனேஷன் வாங்குறாங்க. அவர் சொன்னிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலேருந்தாலும் அவங்க பணம் வாங்குறாங்க, ஃபீஸுக்காக பணம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்படி அவர் டொனேஷன் வாங்கும்போது அவர் வீட்டு பெண்களை அவங்க யார் டொனேஷன் கொடுக்க வர்றவங்க கிட்ட தனிமையில் உட்கார வச்சு வலை வீசி பிடித்து மோசடி தான் செஞ்சுட்டு இருக்காரு அவரு. சார் நான் இப்போ வந்து அவருக்கு கொடுத்த புகாருக்கு நான் இப்போ வந்து அவர் மேலே லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேங்க சார். அவருக்கு வாட்ஸ்அப்பில், இமெயிலில், அவருக்கு தபாலில் வந்து நான் வந்து இப்போ இந்த லீகலாக இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். இது 7 நாளுக்குள்ளே அவர் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் நான் சேகன்கிட்ட கேட்குறேன். அப்படி நீங்கள் வந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஆதாரத்தை கொடுங்க. இதுவரைக்கும் நான் வந்து யாருக்கிட்டையாவது டொனேஷன் உட்காந்து பேசி வாங்கியிருக்கிறதான ஆதாரம் இருக்கா? ஒரு தனிமையில் ஒருத்தங்களை பேசி நான் அந்த யாருக்கிட்டையாவது பணம் வாங்கியிருக்கிற ஆதாரம் இருக்குன்னா அது கொடுங்க, அதை ப்ரூவ் பண்ணுங்க. அதே போல் எனக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னு சொல்கிறீங்க, அதை காட்டுங்க. நான் பேசுனேன்றதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. நான் வந்து காஃபி குடிக்க கூப்பிட்டேன், உட்காந்து பேசலாம், எனக்கு டொனேஷன் கொடுங்க, நான் என்னோட வாயால் நான் பேசியிருக்கிறேன்னா அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண் மீது எப்படி வந்து இப்படி ஒரு ஒரு அவதூறா ஒரு ஒரு தவறாக சித்தரிக்கும் விதமாக எப்படிங்க அவர் பேசுவார்? இதை நான் சும்மா விட போகிறது இல்லைங்க. இது வந்து 7 நாளுக்குள்ளே அவர் இதுக்கு இதெல்லாம் இந்த லீகல் நோட்டீஸ்க்கு அவர் வந்து பதில் அளிக்கணும். இந்த பதில் அளிக்கலன்னா அவர் மீது நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.